வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். நம்ம விஷால் அவர்கள் நடிக்கிற அயோக்கியா படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சண்டகோலி 2 படத்துக்கு அப்புறமா நம்ம விஷால் அவர்கள் நடிச்சிருக்க படம் தான் அயோக்கியா. இந்த படத்தில் நம்ம விஷாலுக்கு ஜோடியாக ராசி கண்ணா அவர்கள் நடிச்சிருக்காங்க. மேலும் இதில் கே.எஸ். ரவிக்குமார், பார்த்திபன் அவர்கள் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஏ.ஆர். முருகதாஸிடம் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்த வெங்கட் மோகன் அவர்கள் இயக்கியிருக்காங்க. இந்த படத்தினுடைய மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் 20,000 கண்களில் அற்புதமான மியூசிக்கை தந்த சாம் சி.எஸ். அவர்கள் இசையமைச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனடியான அப்டேட்ஸ் பெற பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்துல நம்ம விஷால் அவர்கள் ஒரு போலீஸ் அதிகாரியா நடிச்சிருக்காரு. ஜூனியர் என்டிஆர் மற்றும் காஜல் அகர்வால் நடிப்புல தெலுங்குல வெளிவந்த டெம்பர் படத்தினுடைய ரீமேக் தான் இந்த படம். இதனுடைய தெலுங்கு கதைப்படி பார்த்தா இதுல ஹீரோ ஒரு அனாதை. அவரு சின்ன வயசுல இருந்தே போலீஸ் தான் கெத்துன்னு போலீஸ் ஆகணும்ட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு போலீஸ் ஆயிடுவாரு. அவரு பணம் தான் எல்லாமே, அதுதான் முக்கியன்ற எண்ணத்துல வில்லனோட சேர்ந்து பல கெட்ட காரியங்களை செஞ்சுட்டு வருவாரு. அப்படிப்பட்ட கெட்ட போலீஸா இருக்க அவரு ஹீரோயினால வில்லனையே எதிர்க்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதன் பிறகு ஒரு கமர்ஷியல் படங்கள்ல என்ன இருக்குமோ அதே தான் இந்த படத்தினுடைய கதை. மேலும் பெண்களுக்கு நடக்கிற பாலியல் வன்முறை தான் இந்த படத்தினுடைய கருன்னு சொல்லப்படுது. இந்த டெம்பர் படத்துல பிரகாஷ் ராஜ் அவர்கள் வில்லனா நடிச்சிருந்த ரோல்ல இப்ப தமிழ் அயோக்கியா படத்துல பார்த்திபன் அவர்கள் வில்லனா நடிச்சிருக்காரு. இந்த அயோக்கியா படத்தினுடைய டீசரை பார்க்கும் போது இது தெலுங்கு படத்திலிருந்து எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம அப்படியே ரீமேக் பண்ண படமா தான் தெரியுது. இருந்தாலும் இதுல நம்ம விஷால் அவர்கள் நடிப்புலையும் இதுல பார்த்திபன் அவர்களுடைய வில்லத்தனமும் பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மேலும் இந்த படத்தை லைட் ஹவுஸ் மூவி மேக்கர்ஸ் மற்றும் விஷாலுடைய விஷால் பிலிம் ஃபேக்டரி சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தினுடைய டீசர் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே ரசிகர்களிடையே ரொம்ப நல்ல வரவேற்பு பெற்றிருக்க நிலமையில இப்ப இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம விஷால் அவர்களுடைய அயோக்கியா வருகிற April 19 வெளியாகும் இந்த படக்குழு உறுதிப்படுத்திருக்காங்க. இந்த அயோக்கியா படத்தினுடைய டீசர் எப்படி இருந்ததுன்றத பத்தியும் மேலும் ஏப்ரல்ல வெளியிட போற நம்ம விஷாலுடைய அயோக்கியா படத்துக்காக நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கீங்கன்றத பத்தியும் கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.